ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஃபஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப சாரி, பிகாஸ் இதுக்கெலாம் என்னால் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போட முடியல. ஸோ என்ன ரீசன்னா, என்னோட காலேஜ் ஒர்க் ப்ளஸ் எக்ஸாம்ஸ்லாம் கண்டினியூஸாக வந்ததுனால வீடியோ உங்களுக்கு ஆஃப் ஆனால் வந்திருக்காது. ஸோ இனிமேல் வந்து உங்களுக்கு வீடியோ ஆஃப் ஆனால் வரும். ரொம்ப பேசாமல் நம்ம ஸ்ட்ரைட்டாக இன்னைக்கு வீடியோ கொடுக்கலாம். வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கொரோனாவோட செகண்ட் வேவ் எந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரியில் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, ப்ளஸ் அதோட இம்பாக்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஒரு சின்ன இன்சிடென்ட் தான் சொல்ல போகிறேன், பட் அதோட இம்பாக்ட் வந்து ரொம்பவே பெருசு. அந்த இன்சிடென்ட் வந்து எங்கே நடக்குதுன்னா, சவுசான்ற ஒரு கிராமத்தில், பீகாரில் இருக்க ஒரு கிராமம். ஸோ அந்த கிராமத்தில் வந்து மகாதியா காட் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அந்த பிளேஸில் வந்து கங்கா ரிவர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த கங்கா ரிவரில் வந்து 40-45 டெட் பாடிஸ் வந்து கரை ஒதுங்குது. ஸோ இதுதான் அந்த இன்சிடென்ட். ஸோ இதில் இருந்தே புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. இதை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக பார்க்கலாம். சவுசான்ற இந்த கிராமம் எங்கே இருக்குன்னா, ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் பார்டர் அப்படின்றா, அங்கே இருக்க எல்லா பார்டருக்கும் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா, டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் பாக்ஸர். ஸோ அந்த பாக்ஸர்ன்ற இடத்துல இருந்து 10 கிலோமீட்டர் அவேல தான் இந்த சவுசான்ற கிராமம் இருக்கும். ஸோ அந்த சவுசான்ற கிராமத்தில் மகாதியா காட்டுன்றது காட்டுன்ற இடம் இருக்கு. ஸோ அது பக்கத்துல தான் அந்த கங்கா ரிவர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த கங்கா ரிவர் தான் அந்த 40-45 டெட் பாடிஸ் வந்து கண்டுபிடிக்கப்படுது. ஸோ அந்த 40-45 டெட் பாடிஸ் வந்து கரை ஒதுங்குது. இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா, 10-5-2021, அதாவது மண்டே மார்னிங் இந்த இன்சிடென்ட் வந்து நடக்குது. ஸோ இந்த இன்சிடென்ட் வந்து அங்கே இருக்க கிராம மக்கள் எல்லாருமே பார்த்துட்டு ரொம்பவே பயந்துடுறாங்க. பயந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து அங்கே இருக்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், போலீஸ் எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ போலீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் எல்லாருமே வந்து அங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து மிஸ்டர் வர்மான்ற ஒருத்தர் வந்து அந்த ஊரில் இருக்கார். ஸோ அவர் ஒரு யாருன்னா, லாயர் அண்ட் சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்ட், அதான் வழக்கறிஞர் மற்றும் சமூக ஆர்வலர். ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறார், இந்த 40-45 டெட் பாடிஸுமே கண்டிப்பாக வந்து இதில் நிறைய பேருக்கு வந்து கொரோனா வைரஸ் அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த கொரோனா வைரஸ் வந்து கண்டிப்பாக வந்து இங்கே இருக்க கிராமத்தை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் வந்து சுற்றிட்டு இருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் டெட் பாடிஸ் பக்கத்தில் போகும்போதோ இல்லை அதை பைட் பண்ணும் போதோ கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் மூலமாக மக்களுக்கு வந்து கொரோனா வைரஸ் வந்து வரது வந்து நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு வந்து அவர் வந்து சொல்ல வர்றாரு. அது மட்டும் அவர் சொல்லலை, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஏன் இந்த மாதிரி டெட் பாடிஸ்லாம் வந்து கங்கா ரிவரில் ஃப்ளோ ஆயிருக்குன்னா, அதுக்கு அவர் என்ன ரீசன் கொடுக்குறாருன்னா, ஏழை மக்களால் வந்து இறுதி சடங்கு செய்ய முடியல. ஒரு இறுதி சடங்கு செய்யறதுக்கு வந்து 30-40,000 வரைக்கும் செலவாகும். ஸோ வந்து ஒரு தினசரி கூலி வேலைக்கு போகிறவங்களோ இல்லை ரொம்ப வறுமையில் இருக்கவங்களோ இதை வந்து இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வந்து அவங்களால திரட்ட முடியாது. ஸோ 30,000-40,000 ஒரு இறுதி சடங்கு செலவாகும் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. அந்த சமயத்தில் வந்து அவங்க வந்து ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டெட் பாடிஸ்லாம் வந்து 5-7 நாள், அதாவது ஒரு வாரம் வரைக்கும் இந்த தண்ணியில் இருந்திருக்கு. ஸோ வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக டீகம்போஸ் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து எங்களால் வந்து கரெக்டாக சொல்ல முடியல, என்ன இவங்க வந்து கொரோனாவால் தான் இறந்து போயிருவாங்களா இல்லை வேறு ஏதாவது நோயால் இறந்து போயிருக்காங்களா அப்படின்றத வந்து சொல்ல முடியும் அவங்க ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க டெட் பாடிஸ்லாம் வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு ப்ராப்பர் மேனரில் எடுத்து நாங்கள் வந்து தகனம் செய்வோம், இறுதி அதாவது இறுதி சடங்கு வந்து கரெக்டாக வந்து நாங்கள் ப்ராப்பராக பண்ணுவோம் அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்து அவங்க அங்கே இருக்க வில்லேஜ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து வெளியேறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டெட் பாடிஸ்லாம் எங்கேருந்து வந்திருக்கலாம் அப்படின்றதுக்கு வந்து ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு திங்க் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, மேபி இது வந்து வாரணாசியிலோ இல்லை வந்து அதாவது சுற்றி இருக்க இடத்துல இருந்தோ வந்திருக்கலாம். ஸோ அப்படின்னு தான் அவங்க ஐடியா கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் இந்த இன்சிடென்ட் தான் வந்து அங்கே நடந்தது. பார்த்தா 40-45 டெட் பாடிஸ் வந்து ஒரு தண்ணியில் ஃப்ளோட் ஆகுறதுன்றது ரொம்ப ரொம்பவே பெரிய பெரிய இம்பேக்ட். ஸோ இதுதான் அந்த கொரோனாவோட செகண்ட் வேவ். ஸோ இதை வந்து நம்ம எல்லாருமே அனலைஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கணும். ஸோ பி கேர்ஃபுல் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு யங்ஸ்டராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கொரோனா வைரஸ் அஃபெக்ட் ஆகாது, ப்ளஸ் அஃபெக்ட் ஆனாலும் வந்து உங்களால் வந்து ரெக்கவர் ஆக முடியும். ஸோ அதெல்லாம் நினச்சிட்டு நீங்கள் வந்து நம்ம வெளியே போகலாம் நமக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பட் அது தட் இஸ் அ நாட் ரீசன். நீங்கள் வந்து உங்களை சுற்றி இருக்கணும், உங்கள் வீட்டில் யாராச்சும் வயசானவங்களோ யாராச்சும் பெரியவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆச்சுன்னா அவங்களால அதை தாங்க முடியும் அப்படி வந்து நீங்கள் வந்து திங்க் பண்ணணும். ஸோ இப்படிலாம் நீங்கள் வந்து திங்க் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இந்த கொரோனாவோட செகண்ட் வேவ்லேருந்து நம்ம வந்து ப்ரிகாஷனாக இருக்கலாம். ஸோ நம்மளால வந்து இதை ப்ரிவெண்ட் பண்ண முடியல. ஸோ வந்துருச்சு. ஸோ இதிலேருந்து நம்ம எப்படி இப்போ ப்ரிகாஷனாக இருக்கலான்றத மட்டும் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ பீ கேர்ஃபுல், ஸ்டே சேஃப். வெளியே போகும்போது வெளியே மோஸ்ட்டாக போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். சப்போஸ் போனீங்கன்னா மாஸ்க், சானிடைசர் எல்லாமே யூஸ் பண்ணுங்கள். ஸோ பீ கேர்ஃபுல், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். Thank you.